ஏப்ரல் 20 வரலாற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் 1901 ஆம் தேதி தமிழக மிருதங்க கலைஞர் பழனி சுப்பிரமணிய பிள்ளை பிறந்தார் இறப்பின் சிறப்பு ஹிட்லர் இரண்டாம் உலகப் போரின் கதாநாயகனும் வில்லனுமான அடால்ஃப் ஹிட்லர் பட்ட ஆஸ்திரியாவில் உள்ள பிரணாவ் என்ற இடத்தில் 1885 ஆம் ஆண்டு ஏப்ரல் 20 ஆம் தேதி பிறந்தார் இவர் மிகச் சிறந்த ஓவியர் உலகப் போரின் போது ஜெர்மனி படையில் ராணுவ வீரராக இருந்த ஹிட்லர் இரண்டாம் உலகப் போரின் போது ஜெர்மனியின் சர்வாதிகாரியாக விளங்கினார் 1934 ஆம் ஆண்டு ஜெர்மனி நாட்டின் தலைவரானார் பெயரை கேட்டாலே உலகமே நடுங்கும் ஜெர்மனி நாட்டின் ஃபியூரர் என்று அழைக்கப்படும் இவர் தனது 56வது வயதில் 1945 ஆம் ஆண்டு மறைந்தார் சிட்டி சுந்தரராஜன் தகவல் பெட்டகம் என போற்றப்பட்ட சிட்டி பே கோ சுந்தரராஜன் 1910 ஆம் ஆண்டு ஏப்ரல் 20 ஆம் தேதி பெரிய குளத்தில் பிறந்தார் இவர் சிட்டி என்ற புனை பெயரில் நூல்களை எழுதினார் இது பெயருடன் நிரந்தரமாக இணைந்து விட்டது வா ராமசாமி ஐயங்குயரர் கூபா ராஜகோபாலன் புதுமை பித்தன் உள்ளிட்டோருடன் நெருங்கிய நட்பு கொண்டிருந்தார் இவர் 1975 ஆம் ஆண்டு ஆதியூர் அவதானி என்ற முதல் கவிதை நூலை வெளியிட்டார் ஏராளமான சிறுகதைகள் நாடகங்கள் இலக்கிய விமர்சன கட்டுரைகள் ஆய்வு கட்டுரைகளையும் எழுதியுள்ளார் வித்தியாசமான படைப்பாற்றல் இவர் 1975 ஆம் ஆண்டு ஆதியூர் அவதானி என்ற முதல் கவிதை நூலை வெளியிட்டார் ஏராளமான சிறுகதைகள் நாடகங்கள் இலக்கிய விமர்சன கட்டுரைகள் ஆய்வு கட்டுரைகளும் எழுதியுள்ளார் வித்தியாசமான படைப்பாற்றல் நகைச்சுவை உணர்வு அமையப்பெற்ற சிறந்த இலக்கிய அறிஞரான சிட்டி தனது 96வது வயதில் 2006 ஆம் ஆண்டு மறைந்தார் பிலிப் பீனல் நவீன மனநல மருத்துவத்தின் தந்தை என்று போற்றப்படும் பிலிப் பீனல் 1745 ஆம் ஆண்டு ஏப்ரல் 20 ஆம் தேதி பிரான்சின் ஜான் குயரர்ஸ் என்ற இடத்தில் பிறந்தார் சில குறிப்பிட்ட கல்வி நிறுவனங்களில் படித்தவர்கள் மட்டுமே மருத்துவ தொழிலில் செய்யலாம் என்பது பாரிஸில் இருந்த நடைமுறை இதனால் மருத்துவராக பணிபுரிய முடியாத இவர் 15 ஆண்டுகாலம் எழுத்தாளராக இருந்தார் பின்பு மனநலம் பாதிக்கப்பட்ட நண்பர் மறைந்ததில் பாதிக்கப்பட்டு மனநோய் குறித்த ஆய்வில் ஈடுபட்டார் அது பற்றிய குறிப்புகளை தொகுத்து மெமோரான் மேட்னஸ் என்ற கட்டுரையை 1794 ஆம் ஆண்டு வெளியிட்டார் தற்போது இது நவீன மனநல மருத்துவத்தின் அடிப்படை பாட புத்தகமாக உள்ளது மனநல மருத்துவ ஆராய்ச்சிகளுக்கு அடித்தளமிட்ட பிலிப்பீனில் தனது 81வது வயதில் 1826 ஆம் ஆண்டு மறைந்தார்